விமானம் ஓடுபாதையில் விமானம் நிறுத்த வேண்டிய இடத்தை விமான ஓட்டிக்கு தெரியப்படுத்த விமான நிலைய ஊழியர்களை கொண்டே சிக்னல் கொடுக்கப்படும். ஆனால் சென்னை விமான நிலையத்திற்கு இனி இந்த நடைமுறை இல்லை. ஏனென்றால் சென்னை விமான நிலையத்தில் கருவிகள் மூலம் சிக்னல் கொடுக்கும் வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரையில் சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானங்கள் நிறுத்துவதற்கு பே எனும் 95 நடைமேடைகள் பயன்பாட்டில் உள்ளன. இவை விமானங்கள் வந்து நின்று செல்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஓடுபாதையில் வேகமாக வரும் விமானங்கள் வேகம் குறைக்கப்பட்டு டாக்ஸிவே எனும் இணைப்பு சாலைக்கு வந்து அந்த விமானத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் நிற்கும். முன்னதாக விமானம் எந்த பகுதிக்கு சென்று நிற்க வேண்டும் என்பதை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை முடிவு செய்து கிரவுண்ட் ஸ்டாப் எனப்படும் ஊழியர்கள் மூலம் விமானிக்கு அறிவுறுத்தப்படும். அதற்காக கிரவுண்ட் ஸ்டாப் ஊழியர்கள் கையில் சிக்னல் பலகை வைத்திருப்பர். அவர்கள் கொடுக்கும் கை அசைவை கொண்டே விமானிகள் விமானத்தை நிறுத்துவர். எனினும் கடுமையான சூறைக்காற்று, பலத்த மழை போன்ற மோசமான வானிலை நிலவும் போது தரைதள ஊழியர்கள் காட்டும் சைகைகளை விமானிகள் உணர்ந்து விமானத்தை கொண்டு வந்து நிறுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. இந்த சிரமத்திற்கு தீர்வு காணும் வகையில் தற்பொழுது இந்திய விமான நிலைய அதிகார மையம் ஏர்போர்ட் கொலாபரேட்டிவ் டெசிஷன் மேக்கிங் என்ற முறையில் புதிய வசதியை சென்னை விமான நிலையத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கு ஒரு தானியங்கி கருவி பொருத்தப்பட்டிருக்கும். அது டாக்ஸிவேயில் இருந்து விமானங்கள் நிறுத்தப்படும் நடைமேடைக்கு திரும்பும் போது 60 மீட்டர் தூரத்தில் இருந்து அந்த நவீன தானியங்கி வழிகாட்டும் கருவி செயல்பட துவங்கும். விமானம் நேர்கோட்டில் சரியானபடி நடைமேடைக்கு வருவதை அந்த தானியங்கி கருவி உறுதி செய்யும். விமானம் நேர்கோட்டில் இருந்து விலகி வலது அல்லது இடதுபுறம் திரும்பினால் அந்த கருவியில் அமைக்கப்பட்ட டிஜிட்டல் திரை மூலம் சிக்னல் கொடுக்கப்படும். இதனால் வரும் காலங்களில் வானிலையில் ஏற்படும் மாற்றங்களால் சிக்னல் தெரியாமல் விமானம் தரையிறங்குவது தாமதம் ஏற்படாது என்று சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேல்நாடுகளில் இந்த வசதி இருந்து வரும் நிலையில் இந்தியாவில் முதல் முறையாக மும்பை விமான நிலையத்தில் இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் நடைமுறைப்படுத்தியது. தற்பொழுது அந்த வசதி சென்னையிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் படிப்படியாக நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் இந்த தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் நந்தா.